உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நின்னா போதும், அவளுக்கு அடுத்து கல்யாணமே நடக்காது, அவ வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு ஆம்பளைக்கு கல்யாணம் நிக்கிறது தான் அதை விட பெரிய கொடுமை. இப்பவே ஊருக்குள்ள என்ன பத்தி என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? எனக்கு ஏதோ குறை இருக்கிறதா நினைச்சுதான் நீ என்ன விட்டு போயிட்டியா? நான் என்ன ஆண்டாலும் தப்பு பண்ண, உன்னை பொண்ணு பார்க்க வந்த, உன்னை எனக்கு பிடிச்சிருந்தது, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன, ரெண்டு பேரும் வீட்டுல பேசி கல்யாணம் முடிவு பண்ணோம், நீதான் என் பொண்டாட்டின்னு நினைச்சு உன்கிட்ட நான் பேசினேன், நீயும் அந்த நினப்புல தான் என்கிட்ட பேசுனு நான் நம்புனேன். உன்னை நம்புனது தவிர நான் வேற என்ன தப்பு பண்ணேன்? இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் நடக்குமா இல்ல நானே கல்யாணத்துக்கு ஒத்துப்பனான்னு எனக்கு தெரியல. ஒரே நாள்ல ஒருத்தனோட வாழ்க்கை இப்படி சதைச்சிட்டே ஆண்டாளு. நீங்க கேக்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்லைங்க. என்னால உங்ககிட்ட மன்னிப்பு மட்டும்தான் கேட்க முடியும். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுங்க, நான் உங்களை ஏமாத்தலைங்க. நான் உங்களை மட்டும் இல்ல, நான் வேற யாரையுமே ஏமாத்தல. நான் தான் ஏமாந்து நிக்கிறேன். நல்லா ராண்டல. ஆண்டாள் என்னாச்சு? பாரதி, எனக்கு கொஞ்ச நேரம் அழணும் போல இருக்கு. நான் உன்னை கட்டி பிடிச்சு அழவா? ஏய் கிட்ட வா. ஏன் பாரதி, எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? நான் வாயாடிதான், கோபக்காரிதான். ஆனா யார் வாழ்க்கையும் நல்லா இருக்க கூடாதுன்னா நினைச்சதே இல்ல. ஏய் அழாதடி, எனக்கு தெரியாத உன்ன பத்தி. அந்த மாப்பிள என்ன குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வியா கேக்குறான். நான் ஏதோ அவ வேணும்னே பண்ண மாதிரி அவனும் நினைக்கிறான். எங்களுக்கு நிச்சயமான இந்த 6 மாசத்துல நானும் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கலனாலும் புருஷனா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். அண்ணா, எனக்கு சத்தியமா இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியாது பாரதி. ஏய் சொல்றத கேளுடி, அழாதடி, உன்னை பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. பரிசம் போடுற வரைக்கும் நானும் அவன் தான் புருஷன் நினைச்சிட்டு இருந்தேன். காலையில இவன் எங்க கூட்டிட்டு வரும்போது நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்ததும் என் வாழ்க்கையே இப்படி மாறும்னு நான் சுத்தமா நினைச்சு கூட பாக்கல பாரதி. நீ சொல்றது எனக்கு புரியுதுடி, ஆனா நடந்தது எதுவும் யாரும் திட்டம் போட்டோ இல்ல சூழ்ச்சி பண்ணியோ நடக்கல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.